பொடித்திற்கு தயாராக மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம வச்சுருக்க கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா சங்க நூல்கள்லேருந்து ஒரு கொஷின்ஸ் எடுத்திருக்கோம் தலைப்பு வந்து பார்த்தீங்கன்னா சங்க நூல்கள் ஓகேங்களா அதில் ஃபஸ்ட் கொஸ்டின் குட முறை பற்றி கூறும் நூல் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா அகனானூறு கொஷின்ஸ் கேட்கலாம் குடவலை முறை பற்றி கூறும் நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா அகநானூறு முறை சோழ பேரரசரை பின்பற்றினது இருபது வாரியங்கள் உள்ளது ஓகேங்களா இதை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க ஓகேங்களா அப்படிப்பட்ட குடவளை முறையை பற்றி உலகத்துக்கு பறைசாற்றும் நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா அகநானூறு அகநானூறு அடிகள் வந்து பதிமூணு முதல் முப்பத்தோரு அடிகள் வரை இருக்கும் அதனால் இதை வந்து நெடுந்தொகையைன்னு அழைக்கப்படுவாங்க ஓகேங்களா நித்தில கோவை மணியடை பாவளம் கல்யாணி இது மொத்தம் மூணு டைப்பாக பிரிச்சிருப்பாங்க ஓகேங்களா அகநானூரை ஓகேங்களா அகம் கூட்டல் நானூறு அதை பிரிக்கலாம் ஓகேங்களா இது தொகுத்தோரும் தொகுப்பித்தரும் கிடையவே கிடையாது இந்த நூலுக்கு அப்போ முறை பற்றி கூறும் நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா அகநானூறு அகநானூரின் வேறு பெயர் என்னென்னா நெடுந்தொகை அகநானூரை மூணாவது பிரிக்கலாம் ஓகேங்களா தொகுத்தோரும் தொகுப்பித்தோறும் இதற்கு கிடையாது அடிவரை பதிமூணு முதல் முப்பத்தொன்று வரை இருக்கும் அடுத்த கொஸ்டின் ஏழடி சென்று விருந்தினரை வழி அனுப்புவது செய்தியை பற்றி கூறும் நூல் எதுன்னா பெரும் பெருநாற்றுப்படை ஓகேங்களா பெருநர் ஆற்றுப்படை தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின்ஸு அப்போ பெருநர் ஆற்றுப்படை எதை சொல்லுது அப்படின்னா விருந்தோம்பல் பண்பை பற்றி எந்த விருந்தோம்பல் பண்பை பற்றி அப்படின்னா வீட்டுக்கு வந்த விருந்தாளியை வந்து ஏழடி வரைக்கும் சென்று விருந்தினரை வழி அனுப்புதல் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின்ஸு அப்போ பெருநர் ஆற்றுப்படை யாருடையதுன்னு கேட்டாங்கன்னா முடக்காம கன்னியாரோடது முடக்காம கன்னியார் வந்து ஓகேங்களா கரிகால் பெருவளத்தான் அதாவது கரிகால சோழ மன்னனோட பாட்டுடைய தலைவனை வச்சு சொல்லியிருப்பாரு ஓகேங்களா அப்படிப்பட்ட விருந்தோம்பல் பண்பை கொண்ட அந்த தமிழக மரபு இன்று எப்படி இருக்குது நீங்களே பார்த்துக்கோங்க நான் சொல்ல ரொம்பல ஏழடி சுவரையை சென்று விருந்தினை வழி அனுப்புதல் பெருநர் அற்றப்படையோடது முடத்தாம கன்னியாரோடது கொஸ்டின்ஸ் கேட்கலாம் ஓகேங்களா ஆதி கரிகால சோழனின் மகள் ஓகேங்களா பாட்டுடைய தலைவன் சோழன் நேரமறிய நாளிகை வட்டியை பயன்படுத்துதல் பற்றி கூறும் நூல் முல்லைப்பாட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின்ஸு நாளிகை வட்டிலை அதை பற்றி வட்டிடை அது என்னென்னா நம்ம நேரமறிய பயன்படுறது இந்த மணல் கடியேற மாதிரி இருக்குல்ல அந்த மாதிரி அந்த அதை பயன்படுத்தின பற்றி சொல்கிற நூல் இதுன்னு கேட்டிங்கன்னா முல்லைப்பாட்டு கொஷின்ஸ் கேட்கலாம் இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க முல்லைப்பாட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின்ஸு ஓகேங்களா நேரம் அறிய நாளிகை அந்த இடையை பயன்படுத்தியிருப்பாங்க அது எதன் மூலமாக சங்க அலநூல் மூலமாக தெரிய வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முல்லைப்பாட்டு கொஷின்ஸ் கேட்கலாம் கடையில் வளர்களை பற்றி கூறுவது சிறுபானாற்றுப்படை ரொம்ப முக்கியமான கொஷின்ஸு ஆற்றுப்படை என்பது புலவர்கள் ஒரு கடவுளையோ ஒரு மனவிலையோ புகழ்ந்து பாடுவது புரிஞ்சுக்கோங்க மொத்தம் அஞ்சு ஆற்றுப்படை இருக்குது ஓகேங்களா மொத்தம் அஞ்சு ஆற்றுப்படை இருக்குது அது திருமுராற்று படை நக்கீரர் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் திருவண்ணமுற்றப்படை நக்கீரர் திருமுறாற்று படைக்கு நூறு பேர் இருக்குது புலவராற்றுப் ஆற்றுப்படைன்னு ஒன்று இருக்குது ஓகேங்களா அது ஆறு படை முருகனின் வீடை பற்றி சொல்கிறது ஓகேங்களா கடையொலி வளர்கள பற்றி கூறுறது சிறுபானாற்றுப்படை படை ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின்ஸு இதெல்லாம் ரைஸ் ஆகும் கார்த்திகை தீபம் பற்றி கூறும் சங்ககால கார் காரணார்ப்பது நோட் பண்ணிக்கோங்க கார்த்திகை தீபம் பற்றி குறும் சங்ககால கார் காரணார்ப்பது மௌரியர் நந்தனர்கள் பற்றி கூறுவது அகனானோரு ஓகேங்களா மௌரியர் பற்றியும் நந்தனர்கள் பற்றியும் கூறும் சங்க இலக்கிய நூலுதுன்னு கேட்டாங்கன்னா அகனானோரு கொஷின்ஸ் ரிவிஷன் பண்ணிடுவோம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின்ஸு ஓகேங்களா குடவலை முறை பற்றி கூறும் சங்ககால நூலுதுன்னு அகனான குடைவலை முறை பற்றி கூறும் சங்ககால நூலுதுன்னு கேட்டாங்கன்னா அகனான் ஏன் உங்கள் ரெண்டு மூணு தடவை ரிப்பீட் பண்ணி வரேன் அப்படின்னா இந்த வாய்ஸை கேட்கும்போது உங்களுக்கு ஈஸியாக மனப்படாயிரும் ஏழடி வரை சென்று விருந்தினரை வழி அனுப்புதல் ஓகேங்களா அது யாரோடதுனா பொருணர் ஆற்றுப்படையோடது ஓகேங்களா பொருனர் பொருணர் ஆற்றப்படையோட ஆசிரியர் முடத்தாம கண்ணியார் பாட்டுடைய தலைவன் கரிகால் பெருவளத்தான் கரிகால் பெருவாளத்தானின் மகள் பேர் ஆதிமந்தி ஓகேங்களா நேரமறிய வட்டிகையை பயன்படுத்துகிறது வந்து முல்லைப்பாட்டு கடையலுவாளர்கள் ஏழை பற்றி கூறுவது சிறுபானாற்றுப்படை கார்த்திகை தீபம் பற்றி கூறுவது காரன் அற்பது மௌரியர் மற்றும் நந்தனர்களை பற்றி கூறுவது அகனானூறு ஓகேங்களா சேம் ஒன்றும் முன் காக்கைக்கு சோரிடுதல் பற்றி கூறும் சங்க இலக்கிய நூலுதுன்னு கேட்டுங்கன்னா பொறுநோராற்றுப்படை ஓகேங்களா கொஷின்ஸ் ரைஸ் ஆகுங்க இங்கேருந்து அதாவது நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி காக்கைக்கு வந்து சோறிடுதல் பற்றி அந்த பழக்கத்தை பற்றி விருந்தம்மாள் பண்பை பற்றி ஐந்தளவு ஜீவனுக்கு உதவணும் ஓரளவு ஜீவனுக்கு உதவணும் அந்த தமிழரோட பண்பாடு மே மேன்மை சிறப்பு எல்லாத்தையும் கூறணும் உள்ளது புறநாளாற்றப்படையை தான் ஓகேங்களா புறநாற்று புறநாராற்றப்படையோட பாட்டில தலைவன் கரிகால் பெருவளத்தான் நோட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஒரு கொஷின்ஸ் தெரியுமா படிச்சிருக்கீங்களா ஓகே நானே சொல்லிடுறேன் அதை பற்றி கரிகாலச் சோழனின் இயற்பெயர் என்னன்னு தெரியுமா திருமாவளவன் நோட் பண்ணிக்கோங்க சோழனுடைய பேர் திருமாவளவன் மகள் பேர் ஆதிமந்தி அவரை பற்றி பாட்டிடத்தலைவனாக இருக்கிற நூல் ஒருநர் ஆற்றப்படை ஓகேங்களா அதை எழுந்து முடத்தாம கண்ணியார் எதை சொல்லுது தமிழோட விருந்தோமல் கொள்கையை பற்றி சொல்லுது ஏழடி வரை சென்று விருந்தினரை விட்டுட்டு வரணும் ஓகேங்களா அடுத்து பொண்ணை உரைத்து மாற்று பார்த்தல் இதை பற்றி கூறும் நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா பெரும்பானாற்று படை ஓகேங்களா ஒருத்தரகண்ணாரோடது பெரும் பானாற்று படை பொண்ணை உரைத்து மாற்றி பார்த்தல் பொண்ணை என்ன செய்கிறாங்களா மாற்றி பார்க்குறாங்களாம் எவ்வளோ பெருசாக பார்க்குறாங்களா தான் பெரும் பானாற்றுப்படை ஓகேங்களா நோட் பண்ணிக்கோங்க இது வந்து யாரோட தான் ஒருத்தரகண்ணாரோடது கடையிலூர் உருத்திர கண்ணராரோடது பாகர்கள் யானையோடைய பழகுதல் முல்லைப்பாட்டு ஓகேங்களா பாகர்கள் யானையோடு பழகுதல் பற்றி குறும் சங்க நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா முல்லைப்பாட்டு ஆல்ரெடி ஏற்கனவே இதுக்கு முன்னாடி ஒரு கொஷின்ஸு முல்லைப்பாட்டு பார்த்தோமே என்ன பார்த்தோம் தெரியலையா நந்தனர்கள் மௌரியர்கள் அதுக்கு மேலே இருக்க கொஷின்ஸு யோசிங்க நேரம் அறிய நாளிகை வட்டியை பயன்படுத்துதல் தான் முல்லைப்பாட்டு நோட் பண்ணிக்கோங்க நான் சொன்னது வந்து அகநானூறு ஏன்னால் இது ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனுக்காக சொன்னேன் எதுக்காக அப்படின்னா கொடை திறன் வீரம் மன்னர்கள் பற்றி இந்த மன்னர்கள் மன்னரோட வம்சம் அந்த மாதிரி வந்துவிட்டாலே அகனானூர் தான் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க புறநானூறு வரும் அகநானூறு வரும் ஓகேங்களா அதாவது அரசர்கள் வம்சம் வந்து சொல்கிறது வந்து அகநானூறு அவங்க எப்படி ப ஒரு படையை நடத்தி அதில் ஜெயித்தாங்க ஜெயிச்சு எப்படி மக்களுக்கு நல்லது செஞ்சாங்க குடை படைத்திறன் பாராட்டும் தன்மை இதை பற்றி சொல்கிறது எல்லாமே புறநானூறு ஓகேங்களா ஒரு மாவீரனோட வெற்றியை பற்றி புகழ்ந்து படுறது புறநானூறுன்னு வச்சுக்கோங்க அந்த மாவீரனோட வம்சம் தொடக்க கால நிலையை பற்றி படுறது அகநானூறு ஓகேங்களா அதனால தான் உங்கள்கிட்ட அந்த கொஷின்ஸை சொல்லி சொன்னேன் ஏன்னா கன்ஃபியூஷன் ஆகிடக்கூடாது அப்போ ஏற்கனவே முல்லைப்பாட்டு என்னென்னா பார்த்தோம் ரெண்டு கொஷின்ஸ் பார்த்துருக்கோம் யானையோட பலகை யானை பாகர்கள் ஓகேங்களா பாகங்கள் யானையோட விளையாடுதல் வந்து முல்லைப்பாட்டு தான் அதே மாதிரி நேரமரியா வட்டிகையை பயன்படுத்தியிருப்பாங்க அதுவும் வந்து இது முல்லைப்பாட்டு தான் கொஷின்ஸை புரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா பாகர்கள் யானையோடு பழகுதல் முல்லைப்பாட்டு ரொம்ப முக்கியமான கொஷின்ஸு காவிரி பூம்பட்டினத்தை துறைமுகமாக ஏற்றுமதி இறக்குமதியாக கூறும் நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா பட்டினப்பாளையை ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸு காவிரி பூம்பட்டினம்ன்றக்குது இப்போ இருக்கிற பூம்புகார் வங்காள கடல் வந்து ஓகேங்களா வங்காள கட கடற்கரை ஓரத்தில் இருக்கும் பூம்புகார் ஓகேங்களா காவிரி யார் முடிகிறன்னு வச்சுக்கோங்க த எண்ட் ஆஃப் காவிரி ஓகேங்களா அதுதான் காவேரி பூம்பட்டினம் அழைக்கப்படும் தற்போதைய பூம்புகார் அதை அது வந்து ஏற்றுமதி இயக்குநர் துறைமுகமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிற நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா பட்டினப்பாலை ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸு ஓகேங்களா அந்த கொஷின்ஸ் கேட்கலாம் காவேரி பூம்பட்டினத்தை துறைமுகத்தின் ஏற்றுமதி இறக்குமதியை மையமாக கூறும் நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா பட்டினப்பாலை ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின்ஸு தொண்ணூத்தொம்பது பூக்களின் பெயர்களை பற்றி கூறும் நூல் எதுனா குறிஞ்சி பாட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸு தொண்ணூத்தொம்பது நூல்களின் சாரி தொண்ணூத்தொம்பது பூக்களின் பெயர்களை பற்றி கூறும் நூல் எதுனா குறிஞ்சி பாட்டு தொண்ணூத்தொம்பது வெரைட்டி ஆஃப் ஃப்ளவர்ஸ் ஓகேங்களா தொண்ணூத்தொம்பது வகையான பூக்களை பற்றி குறிப்பிடும் பொழுதுனா குறிஞ்சி பாட்டு ஓகேங்களா இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் ரைஸ் ஆகும் இது கபிலர் ஏற்றனது ஓகேங்களா ஓகே கொஷின்ஸை ஒரு விட ரிவிஷன் பண்ணிடுவோம் குடைவலை முறை பற்றி கூறும் நூல் ஆகனான ஒரு ஏழடி சென்று விருந்தினரை வழி அனுப்பதில் வந்து ஆற்றுப்படை ஓகேங்களா நேரம் அறிய வட்டியை பயன்படுத்தலும் முல்லைப்பாட்டு கடையிலே வளல்களை பற்றி கூறுவது சிறுபான் ஆற்றுப்படை கார்த்திகை தீபம் காரணார்ப்பது கார்த்திகை தீபத்தை பற்றி கூறும் சங்ககால நூல் காரண மௌரியர் மற்றும் நந்தனர்களின் வம்சம் அவரோட அரசமுறையை பற்றி கூறுவது அகநானூறு ஓகேங்களா அவருடைய வெற்றி பற்றி கூறுச்சுன்னா அது புறநானூறு வம்சத்தை பற்றி கேட்டால் அகநானூறு காக்கை இன்னும் முன் காக்கைக்கு சொல்லுடுதல் புறநர் ஆற்றுப்படையோடு பொன்னை உரைத்து மாற்றி பார்த்தால் பெரும் பானாற்று படையோடது பாக பாகன்களோடு பழகுதல் யார் யானை பழகுது அது சொல்கிற நூல் இது முல்லைப்பாட்டு முல்லைன்றது ஒரு காடு ஞாபகம் வச்சுக்கோங்க காட்டுக்குள்ளே தானே யானை இருக்கும் நோட் பண்ணிக்கோங்க காவிரி பூம்பட்டினத்தை துறைமுகம் ஏற்றுமதி இறக்குமதி மையமாக கூறும் சங்ககால நூலில் பட்டினப்பாலை ஓகேங்களா தொண்ணூத்தொம்பது வகையான பூக்களை பற்றி குறிப்பிட நூல் குறிஞ்சி பாட்டு ஓகேங்களா கொஸ்டின்ஸ் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்